கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மரம் முழுவதும் காட்டு சேலா மலர்கள் பூத்து குலுங்குவது கண்களுக்கு விருந்து படைப்பதாக இருக்கிறது. மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் தற்போது ரம்மியமான சூழல் நிலவி வருகிறது. தென்மேற்கு பருவமழை முடியும் நிலையில் காட்டு சேலா மலர்கள் பூத்து குலுங்க தொடங்கியுள்ளன. ஆண்டு முழுவதும் இலைகள் மட்டும் காணப்படும் இம்மரங்களில் தற்போது இலைகள் முழுவதும் முதிர்ந்து வெளிர் மகர வண்ணத்தில் மலர்கள் மலர்ந்திருப்பது காண்போரின் கண்களுக்கு விருந்து படைத்து வருகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் செண்டுமல்லி பூக்களின் வரத்து அதிகரிப்பால் போதிய விலை கிடைக்காமல் பூக்களை சாலையோரம் கொட்டிச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தேக்கம்பட்டி, ராஜதானி, வண்டியூர், கணேசபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் செண்டுமல்லி பூ சாகுபடி நடைபெறுகிறது. செண்டுமல்லி பூக்களின் வரத்து 3 மடங்காக அதிகரித்துள்ளதால் 1 கிலோ ₹10 வரை மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் வேதனையோடு பூக்களை விவசாயிகள் சாலையோரங்களில் கொட்டிச் செல்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதியில் உள்ள குளத்தில் கொட்டப்படும் கழிவுகளால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சீனிவாச பெருமாள் கோயிலுக்கு அருகே உள்ள புண்ணிய தீர்த்த குளம் தனிநபர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. குளத்தின் அருகே வசிக்கும் வீடுகளிலிருந்து வெளியேறும் சாக்கடை கழிவுகள், குப்பை மற்றும் கோழி கழிவுகள் குளத்தில் கலந்து துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக குளத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் எம்எல்ஏ அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டார். ரயில்வே சாலையில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனை பல்வேறு சிறப்பு மருத்துவ சிகிச்சை பிரிவுகளுடன் செயல்பட்டு வருகிறது. மகப்பேறு பிரிவில் படுக்கை வசதிகள் இல்லாததால் தாய்மார்கள் பச்சிளம் குழந்தைகளோடு தரையில் படுத்து கிடப்பதாக புகார் இருந்தது. இதனையடுத்து அங்கு திடீர் ஆய்வு மேற்கொண்ட எம்எல்ஏ சிவிஎம்பி எழிலரசன் நோயாளிகளின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக சரிசெய்து தர மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டார். தென்காசி மாவட்டம் புளியரை அருகே தமிழக கேரள எல்லையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கேரளாவிற்கு செல்லும் கனரக வாகனங்கள் அணிவகுத்ததால் 2 கிலோமீட்டர் தூரம் போக்குவரத்து முடங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். கோவை சுந்தராபுரத்தில் 2 ஆட்டோ ஓட்டுநர்கள் கற்களை வீசி தாக்கிக் கொண்ட வீடியோ வெளியாகியுள்ளது. ஆட்டோ வாடகை தொடர்பாக ஓட்டுநர்களான கதிரேசன் மற்றும் உதயசூரியன் ஆகிய இருவருக்கும் முன்விரோதம் இருந்ததாக தெரிகிறது. இதன் காரணமாக மதுக்கரை மார்க்கெட் செல்லும் சாலையில் கத்தியுடன் வந்த உதயசூரியன் கதிரேசனை தாக்க முற்பட்டிருக்கிறார். பின்னர் இருவரும் கற்களை வீசி தாக்கிக் கொண்டு ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். பொதுமக்களுக்கு இடையூறாக அச்சம் விளைவிக்கும் வகையில் சண்டையிட்ட இருவரையும் காவல்துறை கைது செய்திருக்கிறது. நெல்லை மாவட்டம் மானூர் அம்பலவாணர் கோவிலில் கருவூர சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சியளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆவணி மூலத்திருவிழாவை ஒட்டி நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். தொடர்ந்து கருவூர சித்தரை நெல்லைக்கு அழைக்கும் திருவிளையாடல் ஓதுவா மூர்த்திகளால் பாடப்பட்டது. குற்றால அருவிகளில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் குளிக்க 2 நாட்களாக தடை விதிக்கப்பட்டது. தற்போது தடை நீக்கப்பட்ட நிலையில் அங்கு சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் புளியரை அருகே டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கேரளாவுக்கு சிமெண்ட் தயாரிக்க பயன்படுத்தப்படும் பொருட்களை ஏற்றிக்கொண்டு சென்றபோது சாலையோரம் வயல்வெளியில் கவிழ்ந்தது. இதில் படுகாயமடைந்த ஓட்டுநர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்.
திருச்செந்தூர் அருகே அரசு பேருந்தை வழிமறித்து பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். மோகன் என்பவர் நெல்லையிலிருந்து திருச்செந்தூருக்கு பேருந்தில் பயணித்த போது குறுக்காட்டூருக்கு பயணச்சீட்டு கேட்டுள்ளார். அங்கு பேருந்து நிற்காது என நடத்துனர் கூறியதால் தனது ஊர் மக்களுக்கு மோகன் செல்போனில் தொடர்பு கொண்டு தெரிவிக்க அவர்கள் காத்திருந்து பேருந்தை மறித்தனர். நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினருடன் பொதுமக்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்த 10 கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் நிலம் மீட்கப்பட்டது. மாவூத்து உதயகிரிநாதர் கோயிலுக்கு சொந்தமான 388 ஏக்கர் நிலம் தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து கோயில் நிலங்களுக்கான தனி வட்டாட்சியர், நில அளவையர் ஆகியோர் ஆய்வு செய்து நிலங்களை மீட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே நடைபெற்ற உயிர்ம வேளாண்மை கண்காட்சி மற்றும் கருத்தரங்கில் திரளான விவசாயிகள் பங்கேற்றனர். வேளாண் துறையின் பாரம்பரிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தெள்ளாரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகளை ஆரணி திமுக எம்பி தரணிவேந்தன், வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் ஆகியோர் தொடக்கி வைத்தனர். கண்காட்சியில் பாரம்பரிய நெல் ரகங்கள், காய்கறி கீரைகளின் விதைகள், பசுந்தாள் உரங்கள், புதிய ரக நெல் நடவு இயந்திரங்கள், களை பறிக்கும் இயந்திரங்கள், பூச்சிக்கொல்லி தெளிக்கும் ட்ரோன்கள் இடம்பெற்றிருந்தன. நெல் நாத்து ரகங்கள், சிறுதானியங்கள் குறித்து விவசாயிகளுடன் கலந்துரையாடலும் நடைபெற்றது. உற்பத்தி முறையை மாற்றுவதன் மூலம் அதிக லாபம் ஈட்டுவது பற்றி விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கொடைக்கானல் மோஞ்சிகள் பகுதியில் உள்ள உணவு விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டது. மன்சூர் என்பவரது உணவு விடுதியில் தீ பற்றிய நிலையில் அருகே இருந்த கடைக்காரர்கள் தண்ணீரை ஊற்றி தீயை கட்டுப்படுத்தினர். பின்னர் அங்கு வந்து தீயணைப்புத் துறையினர் முழுமையாக தீயை கட்டுப்படுத்தினர். கடையின் மேற்பகுதியில் பணியாளர்கள் வசிக்கும் இடத்தில் செல்போன் சார்ஜ் போடப்பட்டிருந்ததால் அது சூடேறி மெத்தையின் மீது தீ பரவி கடை எரிந்ததாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்த 10 கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் நிலம் மீட்கப்பட்டது. மாவூத்து உதயகிரிநாதர் கோயிலுக்கு சொந்தமான 388 ஏக்கர் நிலம் தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து கோயில் நிலங்களுக்கான தனி வட்டாட்சியர், நில அளவையர் ஆகியோர் ஆய்வு செய்து நிலங்களை மீட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. மன்னார்குடி, வடுவூர், கூத்தாநல்லூர், நீடாமங்கலம், கோட்டூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. இதன் காரணமாக சாலையோரங்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. விஜய் நடித்த கோட் திரைப்படத்தை மறைந்த நடிகர் விஜயகாந்தின் மகன்கள் விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் ஆகியோர் தேனியில் உள்ள திரையரங்கில் பார்த்து ரசித்தனர். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் உள்ளிட்ட ஹிட் திரைப்படங்களின் இயக்குநர் பொன்ராம் தனது அடுத்த திரைப்படத்தில் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியனை நாயகனாக்கியுள்ளார். விஜயகாந்தின் நெருங்கிய நண்பரான சரத்குமாரும் இதில் நடிக்கிறார். பெயரிடப்படாத இந்த படத்தின் படப்பிடிப்பு தேனி சுற்றுவட்டார பகுதியில் நடந்து வருகிறது. படப்பிடிப்பின் இடையில் இயக்குநர் பொன்ராம், சண்முக பாண்டியன், விஜய பிரபாகரன் ஆகியோர் தேனியில் உள்ள திரையரங்கத்தில் கோட் திரைப்படத்தை கண்டு ரசித்தனர். இதேபோல நடிகர் சரத்குமாரும் படப்பிடிப்பின் இடையில் அதே திரையரங்கில் கோட் திரைப்படத்தை காண வந்திருந்தார். திரைப்படம் காண வந்த திரைக்கலைஞர்களுக்கு திரையரங்க நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர். அர்ஜுன் தாஸ், அதித்தி சங்கர் இணைந்து நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்ததாக படக்குழு புகைப்படம் வெளியிட்டு அறிவித்துள்ளது. குட் நைட், லவ்வர் ஆகிய திரைப்படங்களை தயாரித்த மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறது. அறிமுக இயக்குநர் விக்னேஷ் ஸ்ரீகாந்த் இயக்கத்தில் உருவாகும் இந்த திரைப்படத்துக்கு புரொடக்ஷன் நம்பர் 4 என தற்காலிகமாக பெயரிடப்பட்டுள்ளது. ஹாய் நானா, ஹிருதயம் படங்களுக்கு இசையமைத்த ஹேஷம் அப்துல் வாஹப் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார். அதித்தி சங்கர் ஏற்கனவே கார்த்தியின் விருமன், சிவகார்த்திகேயனின் மாவீரன் உள்ளிட்ட படங்களில் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சசிகுமார் நடித்துள்ள நந்தன் படத்தில் இருந்து எக்கி எக்கி பார்க்கிற பூனை பாடல் வெளியாகியுள்ளது. இரவு எழுதியுள்ள இந்த பாடலை நமிதா பாபு பாடியுள்ளார். உடன்பிறப்பே படத்தை இயக்கிய இரா சரவணன் இயக்கத்தில் சசிகுமார் நடித்த நந்தன் திரைப்படம் படப்பிடிப்பு முடிந்த பின்பும் நீண்ட காலமாக வெளிவராமல் இருந்து வந்தது.
இந்த படத்தில் ஸ்ருதி பெரியசாமி, சமுத்திரகனி, பாலாஜி சக்திவேல் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். ஈரா என்டர்டெயின்மெண்ட் தயாரித்துள்ள இந்த படத்திற்கு ஜிப்ரான் இசையமைத்துள்ளார். நந்தன் திரைப்படம் செப்டம்பர் 20ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் ரயில்வே கேட் பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்க வலியுறுத்தி 3 வார்டுகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பேரணியாக சென்று வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். பல ஆண்டுகளாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த ரயில்வே கேட் 2012 காரைக்குடி மயிலாடுதுறை அகல ரயில் பாதை பணிகளுக்காக ரயில்வே துறையால் மூடப்பட்டது. இந்நிலையில் ரயில்வே கேட் இருந்த இடத்தில் சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இதையடுத்து சுரங்கப்பாதை அமைக்க ரயில்வே துறை ஒப்புதல் அளித்து 2,38,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்தது. ஆனால் இதுவரை சுரங்கப்பாதை அமைக்கப்படவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். திருநெல்வேலியில் கல்லூரி மாணவியை மது விருந்துக்கு அழைத்ததாக எழுந்த புகாரில் 2 பேராசிரியர்களிடம் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பயிலும் மாணவி ஒருவரை அங்கு பணியாற்றும் 2 பேராசிரியர்கள் மது விருந்துக்கு தொலைபேசியில் அழைத்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக 4 தினங்களுக்கு முன்பு புகார் அளிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் 2 பேராசிரியர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணைக்கு பிறகு சம்பவம் குறித்த உண்மை நிலவரம் தெரியவரும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வராக நதியில் ஊராட்சி நிர்வாகம் குப்பைகள் கொட்டுவதை மாவட்ட நிர்வாகம் தடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. மேல்மங்கலம் பகுதியில் வராக நதி நீரை நம்பி பல ஏக்கர் நிலங்களில் விவசாயம் செய்யப்படுகிறது. ஆனால் இந்த ஆற்றில் ஊராட்சி நிர்வாகம் குப்பை கழிவுகளை கொட்டி அழித்து வருவதாகவும், ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் நெகிழி கழிவுகள் அனைத்தும் நிலங்களில் சேர்ந்து மண்வளத்தை சேதப்படுத்துவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் ஆற்று நீரை குடிநீராகவும் பயன்படுத்தி வருவதால் உடல்நலம் பாதிப்பதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டபோது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன சிவப்பு நிற குவளை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வைப்பாற்றின் வடகரையில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணி கடந்த ஜூன் மாதம் முதல் நடைபெற்று வருகிறது. இதில் கண்ணாடி மணிகள், கல்மணிகள், முழுமையான சங்கு, வளையல், அணிகலன்கள், திமனுடன் கூடிய காளை உருவபொம்மை உள்ளிட்ட 1,800க்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டன. இந்நிலையில் தற்போது சுடுமண்ணால் ஆன சிவப்பு நிற குவளை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதனை முன்னோர்கள் உணவருந்தவோ அல்லது மண்பாண்டங்களின் மூடியாகவோ பயன்படுத்தியிருக்கலாம் என அகழாய்வு இயக்குநர் பொன் பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் மோக்ரா அணையிலிருந்து அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்பட்டதை அடுத்து வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. ராஜ்நந்த்கான் மாவட்டத்தில் உள்ள மோக்ரா அணையிலிருந்து 1,88,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இதையடுத்து துர்க் சிவ்நாத் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து உள்ளது. வெள்ளத்தில் சிக்கிய மக்களை ரப்பர் படகு மூலமாக மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்டனர். மேலும் அணையிலிருந்து வெளியாகும் தண்ணீர் மற்றும் வெள்ள பாதிப்பை அதிகாரிகள் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவித்த பிரபல பாடகி டெய்லர் ஸ்விஃப்டிற்கு டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டி ஒன்றில் தான் டெய்லர் ஸ்விஃப்டின் ரசிகன் கிடையாது என்றும், அவர் எப்போதும் ஜனநாயக கட்சிக்கு மட்டுமே ஆதரவை அளித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பேசிய அவர், டெய்லர் ஸ்விஃப்டின் இந்த முடிவுக்கு நிச்சயம் விளைவை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதற்கிடையே ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸுக்கு டெய்லர் ஸ்விஃப்ட் ஆதரவு அளித்துள்ளதற்கு பலரும் வரவேற்பு கொடுத்து வருகின்றனர். வரும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் 2 பிரதான கட்சிகளின் அதிபர் வேட்பாளர்களுக்கு இடையிலான தேர்தல்களும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையே நடைபெற்று வரும் சண்டையில் உயிரிழந்த பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 41,084 உயர்ந்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 64 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளதாக பாலஸ்தீன அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 95,000 பேர் காயமடைந்துள்ள நிலையில், தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினர் மீதான தாக்குதலை இஸ்ரேல் படைகள் தீவிரப்படுத்தி வருகின்றன. கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையிலான சண்டை நடைபெற்று வருகிறது. இஸ்ரேல் தரப்பில் 1,200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும், 250க்கும் மேற்பட்டோர் பிணை கைதிகளாக ஹமாஸ் அமைப்பினரால் பிடித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோவில் நீதித்துறை சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்ததற்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. நாட்டின் உச்சநீதிமன்றம் மற்றும் இதர நீதிமன்ற நீதிபதிகளை அரசியல் கட்சியினர் வாக்களித்து தேர்வு செய்ய
வழிவகுக்கும் மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த சட்ட திருத்த மசோதா நீதித்துறைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் எனவும் கூறி நீதித்துறை ஊழியர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதித்துறை ஊழியர்கள் பேரணியாக சென்று தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி தேசிய கொடிகளை கையில் ஏந்தியபடி முழக்கங்களை எழுப்பியுள்ளனர். தொடர்ந்து சினிமா செய்திகளை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். சுந்தர் சி வடிவேலு கூட்டணியில் கேங்கர்ஸ் என்ற புதிய படம் உருவாகி வருகிறது. வடிவேலு பிறந்த நாளை முன்னிட்டு படத்தின் முதல் பார்வை போஸ்டரை படக்குழு வெளியிட்டது. இந்த கூட்டணியில் உருவான வின்னர், கிரி, நகரம் படங்களின் நகைச்சுவை காட்சிகள் இன்றளவும் மக்களால் ரசிக்கப்பட்டு வருகின்றன. சுந்தர் சி இயக்கும் இந்த படத்தை குஷ்பு தயாரிக்கிறார். படத்தில் நடிக்கும் மற்ற கதாபாத்திரங்களின் அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் சுந்தர் சி இயக்கத்தில் வெளியான அரண்மனை 4 திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூலித்தது குறிப்பிடத்தக்கது. கடைசி உலகப்போர் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி கவனம் பெற்று வருகிறது. ஹிப்ஹாப் ஆதி தானே இயக்கியும் நடித்தும் இசையமைத்தும் உள்ள இந்த திரைப்படம் கடைசி உலகப்போர். இந்த படத்தின் படப்பிடிப்பு ஏற்கனவே நிறைவடைந்த நிலையில் தற்போது இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. போர் தொடர்பான கதைகளத்தில் உருவாகியிருக்கும் இந்த படத்தில் நாசர், நட்டி, அனகா, சிங்கம்புலி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இந்த படம் உலகம் முழுவதும் வரும் 20 தேதி வெளியாக உள்ளது.